அபி டிவி. வெற்றிலை ஒரு சிறந்த ஔஷதம். ஔஷதம்னா என்ன? நோய் வந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கொள்வது மருந்து. நோயே வரக்கூடாதுங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையா சாப்பிடுறதுதான் ஔஷதம். வெற்றிலை அப்படி ஒரு தலை சிறந்த ஔஷதமாங்க. சோ எல்லோரும் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வெற்றிலை எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. யாரு சொல்லிருக்கிறாரு? நம்ம நித்யானந்தா. சோ இந்த வெற்றிலையால கிடைக்கிற நன்மை என்ன? இந்த வெற்றிலை போடும் முறை என்ன? பண்டைய கால மக்கள் ஏன் வெற்றிலை போட்டாங்க? இப்படி வெற்றிலை பற்றிய அனைத்து தகவல்களையும் திரட்டிதான் இந்த வீடியோல நாங்க உங்களுக்காக கொடுத்திருக்கோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நமது கலாச்சாரத்துல தாம்பூலம் தரித்தல் அப்படிங்கிற வெற்றிலை போடும் பழக்கம் காலங்காலமா கடைபிடிக்கப்பட்டு வருது. அந்த காலத்துல நம் முன்னோர்கள் சாப்பிட்டதும் வெற்றிலை போடுவாங்க. அது ஜீரண சக்தியை மேம்படுத்தும். மேலும் சாப்பாட்டில் ஒவ்வாமை இருந்தாலும், அதாவது ஏதாவது அலர்ஜி இருந்தாலும் அதை போக்கும். அந்த பழக்கம் வெகு நாட்களில் படிப்படியா குறைஞ்சிட்டது. பண்டிகை காலங்கள் மற்றும் திருமண விழாக்களின் போதே பெரியவர்கள் இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாரும் வெற்றிலை போடுறாங்க. மத்த நாட்கள்ல வெற்றிலை போட்டா பற்கள் கரையாகிடும்னு யாரும் போடுறது இல்ல. வெற்றிலையுடன் புகையிலை சேர்த்து மெல்லும் பழக்கம் ஏற்பட்ட பிறகே வெற்றிலை போடுறது கெட்ட பழக்கம் அப்படிங்கிற கருத்து மக்கள் மத்தியில் ஏற்பட்டது. புகையிலை இல்லாமல் பாக்கு சுண்ணாம்பு சேர்த்து வெற்றிலை போடுவது உடம்புக்கு மிக மிக நல்லது. வெற்றிலை போடும் போது முதல் இரண்டு முறை சுரக்கும் உமிழ்நீரை உமிழ்ந்து விட வேண்டும். அதுதான் உடலுக்கு நல்லது. 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கட்டாயம் வெற்றிலை போடுவது அவங்களோட உடம்புக்கு நல்லது. ஏன்னா ஜீரண சக்தி குறைய ஆரம்பிக்கிற காலத்துல ஜீரண சக்திய சப்போர்ட் பண்ற வெற்றிலைய உடம்புக்கு சேர்த்துக்கிட்டா ஜீரண சக்தி கூடும் இல்லையா? பண்டைய காலத்தில் அனைவரும் வெற்றிலை போடும் பழக்கம் இருந்ததால அவங்க உடம்புல இயற்கையாவே கால்சியம் சத்து அதிகம் கிடைக்க பெற்று வயதானாலும் எலும்பு தேய்மானம் மூட்டுவழி பிரச்சனை இல்லாம திடமா இருந்தாங்க. வெற்றிலையில் 3 வகை உண்டு. 1 சாதாரண வெற்றிலை, 2 கம்மாறு வெற்றிலை, 3 கற்பூர வெற்றிலை. தற்போது எல்லோரும் சாதாரண வெற்றிலையை தான் பயன்படுத்துறாங்க. கம்மாறுன்னு சொல்லக்கூடிய வெற்றிலை தான் கருப்பு வெற்றிலை, கொஞ்சம் காரத்தோட இருக்கும். கற்பூர வெற்றிலை லேசாக கற்பூர வாடையோடு இருக்கும். இந்த 3 சுவையில் ஏறக்குறைய ஒண்ணு போலதான் இருக்கும். வெற்றிலையில் இருக்கும் சத்துக்கள், அதை சாப்பிடும் முறை போன்றவற்றை குறித்து முதல்ல பார்க்கலாம். அதுக்கப்புறமா இதோட மருத்துவ குணங்களை பார்க்கலாம். கார்ப்பு நிறைந்த வெற்றிலையுடன் துவர்ப்பு நிறைந்த பாக்கு சுண்ணாம்பு சேர்ந்து சாப்பிடுவதுதான் தாம்பூலம் அப்படின்னு அழைக்கிறோம். ஆனால் இப்படி சாப்பிடுவதிலும் ஒரு முறை உண்டு. வெற்றிலையின் காம்பையும் அதன் நுனி பகுதியையும் இலையின் பின்புற நரம்பையும் எடுத்துவிட்டே வெற்றிலை சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிட்டாதான் வெற்றிலையோட முழுமையான மருத்துவ குணத்தை நம்மால பெற முடியும். சரி, இனி இதன் மருத்துவ பலன்களை பார்க்கலாம். வெற்றிலை சாறு சிறுநீர் பெருக்கியாக பயன்படுது. சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்க சிறுநீர் பிரிவதில் சிக்கலை சந்திக்க நேர்ந்தால் வெற்றிலை சாறு கொடுக்கலாம். உடல் கழிவை பிரித்து வெளியேற்றுவதுதான் சிறுநீரகத்தின் முக்கிய பணி. சிறுநீரக கோளாறு உண்டாகும் போது இவை தண்ணீரோடு தாதுக்களையும் வெளியேற்றி விடுகிறது. வடிகட்டிகள் சேதமடைந்து விடுகிறது. இவர்கள் வெற்றிலையை சாராக்கி அதில் பால் கலந்து குடித்து வந்தால் சிறுநீர் நன்றாக பிரியும். சருமத்தில் சொறி சிரங்கு பிரச்சனை இருப்பவர்கள் உள்ளுக்குள் மருந்து எடுத்துக்கொண்டாலும் வெளிப்பூச்சுக்கு வெற்றிலையை மருந்தாக்கி தடவி குணமடையலாம். சுத்தமான தேங்காய் எண்ணெயில் வெற்றிலையை போட்டு கொதிக்க வைத்து எண்ணெய் சிவந்ததும் வடிகட்டி பாட்டிலில் ஊற்றி தினமும் சருமத்தின் மீது தடவி வந்தால் சொறி சிரங்கு படை பிரச்சனைக்கு நிவாரணம் கிடைக்கும். நெஞ்சு சளியால் அவதிப்படுபவர்கள் வெற்றிலையில் நல்லெண்ணெய் தடவி அகல் விளக்கேற்றி சூடேற்றி இளஞ்சூட்டில் மார்பில் பற்று போல் வெற்றிலையை போட்டால் சளி பிரச்சனை குறையும். 1 பிந்தைய குழந்தைகளுக்கு இம்முறையை பயன்படுத்தலாம். வளரும் பிள்ளைகளுக்கு வெற்றிலை சாருடன் சம அளவு துளசி இலை வைத்து கசக்கி பிழிந்து சார் எடுத்து 5 கொடுத்தால் சளி கரையும். வெற்றிலையில் கடுகு எண்ணெய் தடவி மார்பில் தடவினாலும் இருமலுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். மலச்சிக்கல் பிரச்சனையை கொண்டிருந்தால் தினமும் காலை வேளையில் வெற்றிலை சாறை வெறும் வயிற்றில் வயதிற்கேற்ப 10
10 முதல் 30 மில்லி அளவு வரை குடித்து வந்தால் மலச்சிக்கல் தீரும். வெற்றிலையுடன் மிளகு சேர்த்து இடித்து சாப்பிட்டு வந்தால் செரிமான பிரச்சனை நீங்கும். வாய்ப்புண், வயிற்றுப்புண் பிரச்சனை இருந்தாலும் வெற்றிலையை மென்று சாப்பிட்டால் தீர்ந்துவிடும். வாய் துர்நாற்ற பிரச்சனை இருப்பவர்கள் தினமும் வெற்றிலையை மென்று சாப்பிட்டால் சரியாகும். தாய்ப்பால் சுரப்பு மிக குறைவாக இருந்தால் வெற்றிலையில் விளக்கெண்ணெய் தேய்த்து தணலில் சுட்டு மார்பகத்தில் கட்டி வந்தால் பால் சுரப்பு அதிகரிக்கும். மார்பகப்புண், தீப்பட்ட காயங்கள் இருக்கும் இடங்களிலும் மூட்டு வீக்கங்கள் இருக்கும் இடங்களிலும் வெற்றிலையை இடித்து சாறு அல்லது வெற்றிலையை இடித்து அப்படியே வைத்து கெட்டினால் உபாதை குறையும். வெற்றிலை சாப்பிடுவதற்கு மட்டுமல்ல, இத்தனை மருத்துவ குணங்கள் கொண்டதால் பல நோய்களுக்கு தீர்வாகவும் உள்ளது. வெற்றிலையில் சிறிது ஆமணக்கு எண்ணெய் தடவி கட்டிகளின் மேல் வைத்து கட்டி வர உடைந்து சீல் வெளிப்படும். வெற்றிலையின் வேரை சிறிதளவு எடுத்து வாயிலிட்டு மென்று வர குரல் வளம் உண்டாகும். எனவேதான் இசைக்கலைஞர்கள் இதை அதிகம் பயன்படுத்துகிறார்கள். குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் ஏற்பட்டால் வெற்றிலை காம்பை விளக்கெண்ணெயில் தடவி ஆசன வாயில் செலுத்த மலம் உடனே வெளிவரும். வாதம், பித்தம், கபம் ஆகிய மூன்றையும் சமநிலையில் வைத்து ஆரோக்கியத்தை பேணுவதில் வெற்றிலை முக்கிய பங்கு வகிக்கிறது. அதாவது பாக்கு சுண்ணாம்பு சேர்த்து வெற்றிலை போடுவதால் மட்டுமே இந்த நன்மை கிடைக்கிறது. வெற்றிலை விஷக்கடியை குணமாக்க வல்லது. சாதாரணமான வண்டுக்கடி, பூச்சிக்கடி இருந்தால் வெற்றிலையில் நல்ல மிளகு வைத்து மென்று தின்றால் விஷம் எளிதில் இறங்கும். நுரையீரல் சம்பந்தமான நோய்களுக்கு வெற்றிலை சாறும் இஞ்சி சாறும் சம அளவு கலந்து அருந்தி வர நன்மை ஏற்படும். வெற்றிலை சாறுடன் சுண்ணாம்பு கலந்து தொண்டையில் தடவினால் தொண்டை கட்டு நீங்கும். என்ன நேயர்களே, சர்வநோய் நிவாரணியா விளங்கும் வெற்றிலையின் மகத்துவம் பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ வெற்றிலைய அன்றாடம் நாம மெல்லும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டா நம்மளுடைய உடம்புக்கும் நல்லது. இது போன்ற பல நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அபி டிவிய இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.